Hi dears, in last class we completed the exercise 4.3. Now we will move to the exercise 4.4. See, listen here. In the exercise வந்து full and full 4.1 வந்து compare பண்ணதுதான். இங்க பாருங்க இதுல இந்த சம்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்ல. அந்த ஈக்குவேஷனை இங்க சால்வ் பண்ணி கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. செட் அப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சால்வ் them டு ஃபைண்ட் தி அன்னோயிங் நம்பர்ஸ் இன் தி ஃபாலோயிங் கேसेस. ஃபார் ஒவ் கேसेसக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும். அத சால்வ் பண்ணி அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாத்துலயுமே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் முடிச்சோடனே நான் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தருவேன். நீங்கள் வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதும். தட் இஸ் தட் இஸ் ஒர்க் ஃபார் யூ. ஸோ லெட் எ நம்பர் பி எக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுதினோடனே இந்த லைன் எழுதிக்கோங்க. லெட் எ நம்பர் பி எக்ஸ். ஓகே, டிஃபிகல்ட் சம்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஏ சம் ஆட் 4 டு 8 டைம்ஸ் எ நம்பர். ஒரு நம்பரோட 8 டைம்ஸோட 4 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் ஏன்னு எக்ஸ்னு எடுத்திருக்கோமா? ஸோ எக்ஸு ஒரு 8 டைம்ஸ் எ நம்பர். ஸோ 8x ப்ளஸ் 4 யூ கெட் 60. ஸோ 8x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 60 தான் ஃபர்ஸ்ட் சம் கான்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 1/5 ஆஃப் எ நம்பர். ஒரு நம்பர் அது எக்ஸு, அதோட 1/5. அப்போ 1/5 இன்ட்டு 1/5 ஓகே மைனஸ் 4 கிவ்ஸ் 3. ஸோ எக்ஸ் பை 5 மைனஸ் 4 ஈக்குவல் டு 3 இதுதான் செகண்ட் நம்பருக்கு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள், இஃப் ஐ டேக் 3/4 ஆஃப் எ நம்பர். அந்த நம்பரோட 3/4 அண்ட் ஆட் 3 டு இட் ஐ கெட் 21. ஸோ 3/4 அப்போ 3x/4 அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க? 3 + 3 ஈக்குவல் டு ஐ கெட் 21. This is the equation for C sum. Now D sum, see, listen here. When I subtracted 11 from twice a number. ஒரு நம்பர் அதோட ட்வைஸ்லேருந்து சப்ராக்ட் 11. சப்ராக்ட் 11 பண்ணும்போது த ரிசல்ட் வாஸ் 15. இது டி சம்முக்கு. முன்னா சப்ராக்ஸ் த்ரைஸ் த நம்பர். த்ரைஸ் த நம்பர்னால் 3 times அந்த நம்பர் ஆஃப் எ நோட் புக்ஸ் ஹீ ஹேஸ் ஃப்ரம் 50. He has from 50. அந்த 50லேருந்து அந்த நம்பரோட த்ரைஸை சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ 50லேருந்து அந்த நம்பரோட த்ரைஸை சப்ராக்ட் பண்ணி ஹீ ஃபைன்ஸ் த ரிசல்ட் டு பி 8. த ரிசல்ட் இஸ் 8. லிசன் கேர்ஃபுல்லி. முன்னா சப்ராக்ட் த்ரைஸ் த நம்பர். த்ரைஸ் த நம்பரை வந்து சப்ராக்ஷன் பண்ணுறாங்க எதுலேருந்துனா, அப்போ -3x ஆஃப் நோட் புக்ஸ் ஹீ ஹேஸ் ஃப்ரம் 50. அந்த 50லேருந்து த்ரைஸ் த நம்பரை சப்ராக்ட் பண்ணுறாங்க. சப்ராக்ட் பண்ணோன்னே ஹீ ஃபைன்ஸ் த ரிசல்ட் டு பி 8. ரிசல்ட் என்ன கிடைக்கிது? 8 கிடைக்கு. So this is the equation. Next, Linha thinks of a number. ஒரு நம்பர் அவங்க திங்க் பண்ணிருக்காங்க. If she adds 19 to it. ஒரு நம்பர் அதோட 19 ஆட் பண்ணா அண்ட் டிவைட்ஸ் த சம் பை 5. இந்த வர ஆன்சரோட என்ன பண்றாங்க? சம் டிவைட் 5 டிவைட் பண்றாங்க. டிவைட் பண்ணி ஷீ கெட் 8. So this is the answer for equation for F. G. அன்வர் திங்க் ஆஃப் எ நம்பர். அன்வர் திங்க் நம்பர் பண்ணிட்டாங்க. ஹீ டேக்ஸ் அவே 7. ஓகே, அவங்க வந்து 7 வந்து டேக் அவே பண்ணுறாங்க. ஸோ -7 ஃப்ரம் 5/2 ஆஃப் த நம்பர். இந்த நம்பரோட 5/2லேருந்து 7 எடுத்துட்டாங்க. த ரிசல்ட் இஸ் 23. ஓகேவா? ஒவ்வொரு சென்டென்ஸாக படித்து படித்து ஈக்குவேஷன் எழுதுங்க. இதில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தா சி சம். ஏன்னா டிவைடில் இருக்குது சி எஃப் as well as G and E. இந்த நாலு சம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நவ் சி சம். சி சம் ஈக்குவேஷன் இஸ் 3x. சி ஹியர் சி சம் ஈக்குவேஷன் இஸ் 3x/4 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 21. இதை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ 3x/4 அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 3 இன்சைட் மூவ் ஆகும்போது -3. ஓகேவா? ஸோ 3x/4 ஈக்குவல் டு 21ல் 3 போயிடுச்சுன்னா 18. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 18. இது இந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். 4/3. 1 3 is 3, 6 3 are 18. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 4 are 24. ஓகே, உங்களுக்கு ஈக்குவேஷன் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஃபியூ ஒர்க் அவுட் இட் வில் பி ஈஸி ஒன்லி. ஓகே, ஈசம் சி ஹியர் 50 - 3x ஈக்குவல் டு 80. 50 - 3x ஈக்குவல் டு 8. நமக்கு 3x-ஓட வேல்யூ வேணும். ஸோ -3x ஈக்குவல் டு 8 - 50. ஸோ -3x ஈக்குவல் டு இன்டீஜர் சப்ராக்ஷன் பண்ணுற பாருங்கள்.
ப்ளஸ் எயிட் பெரிய நம்பர் சைன் ஃபிஃப்டியில் எயிட் போச்சுன்னா 42. ஸோ மைனஸ் 42. ஸோ வி நீட் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 42 டிவைடட் பை மைனஸ் 3. மைனஸ் மைனஸ் கேன்சல். 1 3 is 3. 1 3 is 3. 4 3 is 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 14. தென் எஃப் சம். எஃப் சம் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 19 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 8. இந்த டிவைடிங் இட் போகுது மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 5. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 8 5 40. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 40. இந்த நான் ப்ளஸ் 19 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 19. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் 19 1 2, தட் இஸ் 21. ஸோ த எக்ஸ் வேல்யூ இஸ் 21. நவ் ஜிசம். ஜிசம் ஈக்குவேஷன் இஸ் 5/2x மைனஸ் 7 ஈக்குவல் டு 23. ஸோ இந்த 5/2x இங்கேயே இருக்குது. மைனஸ் 7 இங்கிட்டு வந்ததுன்னா ப்ளஸ் 7. ஸோ 23 ப்ளஸ் 7. ஸோ 5/2x ஈக்குவல் டு 23 ப்ளஸ் 7 இஸ் 30. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 30 ரெசிப்ரோக்கலாக வரும் 2/5. 1 5 இஸ் 5 6 5 இஸ் 30. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 2 இஸ் 12. This is the answer for G sum. Okay, now we will move to the second sum. Listen here. செகண்ட் சம் சால்வ் த ஃபாலோயிங். ஓகே, இதோட ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 4.1லேயே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த ஈக்குவேஷனே எடுத்து எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகேவா? சீசம் வந்து நம்ம புதுசாக தான் கண்டுபிடிக்கிறோம். நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற பாருங்க. சச்சின் ஸ்கோர் ட்வைஸ் அஸ் மெனி அஸ் ராகுல். ராகுலை விட சச்சின் வந்து ட்வைஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ ராகுலோட ஸ்கோரான எப்படி எடுத்துக்கலாம்? ரன்னுங்கிறதுனால ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ சச்சினோட ஸ்கோர் என்ன வரும்னா 2 R. ஓகேவா? டுகெதர் தேர் ரன்ஸ் ஃபெல் டூ ஷார்ட் ஆஃப் எ டபுள் செஞ்சுரி. ரெண்டு பேர்த்தோட ரன்னையே ஆட் பண்ணும்போது டபுள் செஞ்சுரிக்கு 2 ஃபெல் ஆகுது, 2 கம்மி ஆகுது. அப்போ சச்சினோடது ப்ளஸ் ராகுலோடது ஆட் பண்ணும்போது டபுள் செஞ்சுரி அப்படின்னா 200. 200க்கு எவ்வளோ கம்மியாகுது? 2 கம்மியாகுது. ஸோ 198. இதுதான் ஈக்குவேஷன். ஓகே, இதுலேருந்து சால்வ் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 3 R = 198. இந்த டிவைடில் 3 கொண்டு வந்து கேன்சல் பண்ணி போட்டிங்களா, உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இது தேர்ட்லேயும் இந்த ரெண்டு சம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். தேர்டு சம் பாருங்கள். பீப்புள் ஆஃப் சுந்தரம் பிளான்டட் ட்ரீஸ் இன் த வில்லேஜ் கார்டன். சுந்தரம் அப்படிங்கிறவங்க ட்ரீயை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, நட்டிருக்காங்க. சம் ஆஃப் த ட்ரீஸ் வேர் ஃப்ரூட் ட்ரீஸ். அதில் கொஞ்சம் ட்ரீஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ரூட் ட்ரீ, பழம் தரக்கூடிய ட்ரீயாக இருக்குது. த நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் வேர் 2 more than 3 times த நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ். நான் ஃப்ரூட் ட்ரீஸ் ட்ரீஸோட கவுண்டிங் எப்படி இருக்குன்னா 3 times, அந்த ஃப்ரூட் ட்ரீயோட 3 times விட 2 அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரூட் ட்ரீயை நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் ஃப்ரூட் ட்ரீ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 3 times நம்பர் ஆஃப், அப்போ 3T ப்ளஸ் 2 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? What was the number of fruit trees planted if the number of non-fruit trees planted was 77? Non-fruit tree-யோட டோட்டல் என்ன சொல்லியிருக்காங்க? 77 கொடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இது வந்து கால்குலேஷன் எவ்வளோனா 77. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இது தான். ஓகேவா? இதை வந்து சால்வ் பண்ணி டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது இந்த திஸ் எவ்ரி திங் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஐ ஃபார்ம் த ஈக்குவேஷன், யூ ஹாவ் டு சால்வ் த ஈக்குவேஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ். ஓகே, நவ் ஃபோர்த் சம். சீ ஹியர், ஃபோர்த் சம் ஆல்சோ ஐம் கோயிங் டு ஒர்க் அவுட் ஹியர், பட் யூ ஹாவ் டு காப்பி இன் நோட் ஒன்லி, நாட் இன் த புக். ஓகே, சால்வ் த ஃபாலோயிங் ரிடில்ஸ். கீழே கொடுத்துருக்க ரிடில்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஐ ஆம் ஏ நம்பர், நான் ஒரு நம்பர். டெல் மீ ஐடென்டிட்டி. ஸோ எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்யா நம்பர் பி, நம்பர் அப்படிங்கிறனால நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? டேக் மீ 7 times over. 7 times over, அப்போ 7 times அதிகமாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆட் ஏ 50. இதோட என்ன பண்ணு? 50 ஆட் பண்ணு. டு ரீச் எ ட்ரிபிள் செஞ்சுரி, ஆட் பண்ணிவிட்டு இது ட்ரிபிள் செஞ்சுரினா 300 ரீச் பண்ணுறதுக்கு யூ ஸ்டில் நீர் 40. இதோட 40, யூ ஸ்டில் நீர் 40 அப்படின்னா 40 இந்த வர ஆன்சரோட 40 ஆட் பண்ணால் நீ வந்து ட்ரிபிள் செஞ்சுரியை ரீச் ஆகிடுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பர் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 7N ப்ளஸ் 90
equal to 300. So 7n equal to 300 minus 90. So 7n equal to 90 subtraction 210. N equal to 210 divided by 7. 17 is 7. 3 is 7 is 7. So n equal to 30. And the number n 30. Then the ready roll answer. Just listen carefully. மறுபடியும் நான் தமிழ்லேயே நீ எப்படி எழுதணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் போட்டுக்கோங்க. இதை எழுதிட்டு லேட்டியாக நம்பர் பி எக்ஸ்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த சம்மை எழுதி இதுக்குள்ளே ஈக்குவேஷன் எழுதுங்க. ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சது தான் செகண்ட் சம் போகணும். ஓகேவா? செகண்ட் சம் எழுதி அதுக்குள்ளே ஈக்குவேஷன் எழுதுங்க. செகண்ட் சம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். சரி, செகண்ட் சம் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எழுதி தான் தேர்ட் சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. சம் எழுதி நோட்டில் காப்பி பண்ணுங்க. ஓகே, அப் டு திஸ் த 14.4 எக்ஸசைஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ஆல்சோ 4th சாப்டர் ஆல்சோ கம்ப்ளீட்டட். தேங்க்யூ டியர்ஸ்.